ஹாய், திஸ் இஸ் பிரியா. வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய ரெசிபிஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் நீங்கள் வந்து என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக கெட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ வந்து மசால் தோசைக்கு தேவையான சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு 8 to 10 தோசைக்கு தேவையானது, சரிங்களா? 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 15 வரமிளகா, அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம பச்சையாக தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். எதையுமே வறுக்கவோ எதுவுமே பண்ண போகிறதில்ல. 2-in-1 யூஸ் பண்ண போகிறோம். கார சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மசால் தோசைக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுற சட்னியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஜாரில் போட்டு சால்ட்டு, தேவையான சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இதை தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஆயில் போட்டு இதை தாளிக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் ஆயில் போட்டு கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை எடுத்து உள்ளே போட்டுருங்க. சட்னி நல்லா உள்ளே ஊற்றி, இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் சட்னி உள்ளே ஊற்றி நல்லா வந்து இது பண்ணி விடுங்க, கிண்டி விடுங்க. ஒரு கொஞ்சம் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தலை அப்படின்னா சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம் இல்லாட்டினா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் வேண்டாம், வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும், ஆயில் நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் இந்த சட்னியை நீங்கள் வந்துட்டு சிம்மில் போட்டு கொதிக்க விட்டுட்டே இருங்க. அப்படின்னா தான் இந்த சட்னி கெடாது. ஒரு 2 to 3 days நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா கூட கெடாமல் இருக்கும். ஸோ அது வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலுக்கு பார்ப்போம். ஒரு 6 உருளைக்கிழங்கு நான் வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் போட்டிருக்கேன், 3 ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், 8 to 10 தோசை நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ அதை நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஓரளவுக்கு, ரொம்ப மேஷ் பண்ணுற அளவுக்கு, மேஷ் ஆகிற அளவுக்கு வேண்டாம், ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு. அதில் வந்துட்டு இதெல்லாம் தான் இப்போ நம்ம மசால் தோசைக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே. இது வந்துட்டு உருளைக்கிழங்க பாதி க்ரன்ச்சியாகவும், க்ரன்ச்சி பைட்ஸ் நமக்கு வாய்க்கு வரணும் இல்லையா, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ க்ரன்ச்சியாகவும் உள்ளே கொஞ்சம் மேஷ் பண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3/4 தக்காளி, கடுகு, ஜீரகம், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடலாம், ஆனால் கட் பண்ணி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ரெண்டுமே. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா, ஸோ ரெண்டுமே 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் கொஞ்சமும், கரம் மசாலா எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை எடுத்திருக்கேன், கடுகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பொட்டேட்டோ, வெங்காயம், இதெல்லாம் 1/4 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம், கடுகு, ஜீரகம், வெங்காயம், கறிவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமேட்டு அப்படியே கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம், நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர். கரம் மசாலா ஃபைனலாக ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நார்த் இந்தியன்ஸோட டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். நம்ம இப்போயே ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஃபைனலாக ஆட் பண்ணுறதுனால உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து பண்ணிக்கோங்க. ஸோ சில்லி பவுடர், கரம் மசாலா ரெண்டுமே நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா பொட்டேட்டோ, அதை எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவை நான் சொன்ன மாதிரி பாதி மேஷ் பண்ணியிருக்கிறேன், அது பாதி வந்துட்டு கட் பண்ணியிருக்கிறேன், குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பொட்டேட்டோ எடுத்துகிட்டு 6 பொட்டேட்டோ போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் 8 to 10 தோசைக்கு 6 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே போட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி ஒரு கரெக்டாக 2 to 3 minutes நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும். அதுக்குள்ளே அந்த மசாலா நல்லா நம்மளோட உருளைக்கிழங்குக்குள்ளே வந்து இறங்கிரும். ஒரு 2 to 3 minutes நீங்கள் வச்சுருந்தா போதும். ஃபைனலாக
கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொரியண்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கார்னிஷ் பண்ணிவிட்டேன், எடுத்து வச்சுக்கிறேன் இதனால் தனியாக. இதுதான் நம்மளோட மசாலா. ஸோ சட்னி மசாலா ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. தோசை பேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா சட்னி, அதை எடுத்துட்டு சென்டரில் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நான் வந்து ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக மசால் வைக்கலை, நான் வந்து சென்டரில் மட்டும்தான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஃப்ளிப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தோசையை நல்லா தேய்ச்சி விட்ருங்க. மாவெல்லாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈவன் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நான் சென்டர் ஃபில்லிங் மட்டும்தான் பண்ணுறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் சென்டர் ஃபில்லிங்னால சட்னியை வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டர் ஃபில்லிங் சட்னி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா தோசை, இது நீங்கள் நல்லா தோசை வெந்ததுக்கப்புறமா பண்ணாலே போதும். தோசையை நல்லா ஃப்ளிப் பண்ணி தேய்ச்சிட்டு, ஃப்ளிப் பண்ணாமல் தேய்ச்சிட்டு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த சட்னி நல்லா காரமாகவே இருக்குங்க. அதாவது நான் அரைச்சிருக்கிறது கொஞ்சம் காரமாக இருக்கும், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் ஃபில் பண்ணிடுங்க. நான் சென்டர் ஃபில்லிங் தான் பண்ணுறேன் இப்போயும் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ சென்டர் ஃபில்லிங் பண்ணி அப்படியே மடித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மசால் தோசை ரெடி. கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக மேலே வந்துட்டு கொத்தமல்லி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.